பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரமத்தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. இந்த காலை விளைந்து உண்மை துதித்து பாடி ஆராதித்து கர்த்தாவே, இந்த நாடிலே நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீர் கொடுக்கிற வசனத்தை தியானிக்கவும் சாட்சியை கேட்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமார்களே, சங்கீத புத்தகம் 33 சங்கீதம் 22 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை அவரை அறிந்தவர்களிடம் மட்டுமல்ல, ஏற்றுக்கொண்டவரிடம் மட்டுமல்ல, அறியாதவர்களிடமும் செயல்படுகிறது அல்லவா. அவரது கிருபையை அவர் ஒருவருக்கும் விலக்கி வைத்து பட்சபாதமாய் நடந்து கொள்ளுகிற தெய்வனும் இல்லையே. சிலர் கர்த்தரை குறித்து நான் சாட்சி சொல்லுகின்ற வேளையிலே என்னை உற்று பார்த்து ஆர்வமாய் நான் சொல்லுகிற சாட்சியை கேட்டு கவனிக்கிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். சிலர் சாட்சி சொல்ல ஆரம்பிக்கும் போதே அதை கேட்க விரும்பாமல் அங்கிருந்து உடனே எழுந்து போய்விடுவதையும் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு சிரிப்பு வரும். இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் என்பதை அவர்கள் இன்னும் அறியவில்லை. அதாவது, கர்த்தர் அந்த சாட்சிகள் மூலமாய் மகிமைப்படுவதை அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி விரும்பாமல் அவர்களை அங்கே இருந்து விரட்டி செல்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, சிலர் தேவ கிருபையை நேசித்து சொல்லுகிற சாட்சிகளை விரும்பி கேட்பதன் மூலமாகவே கிருபைகளை அதிகமாய் பெற்றுக்கொண்டு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். இப்படியாக தெய்வ கிருபை வீணாக்காமல் சொன்ன சாட்சிகளை கேட்டு அதை தனக்கென்று உரிமையாக்கி கொண்டு சாட்சியாக மாறிய ஒரு இந்து சகோதரனுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மை என்று சாட்சியாக கேட்போமா? இது நான் இந்தியன் பேங்க்ல இருந்தபோது நடந்த ஒரு காரியம். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்தியன் வங்கியிலே நான் வேலை செய்து கொண்டிருந்த அந்த விளையிலே, அப்பொழுது நான் தேவனை அறியாத ஒரு மனுஷனாய், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாய், ஒரு கத்தோலிக்கனாய், இயேசுவை தெரியும் அவ்வளவுதானே தவிர ஆழமாக வேதமெல்லாம் எனக்கு தெரியாததுனாலே இந்த பூஜைகளிலும் நான் பாடுவேன். பாடுறவனா இருக்கிறதுனால பாடுவேன். அதனால எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். நிறைய எல்லா சாமியை குறித்து பாடுகிறேன் என்ற ஒரு ஒரு ஜனரஞ்சகமான ஒரு மனுஷனாய் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்படி என் கூட மாங்குடி என்ற ஒரு தம்பியும் வெள்ளிக்கிழமை பூஜைகளிலே பாடுவான். இப்படியாக அந்த நாட்கள் போய் கொண்டிருந்த வழியில் தேவ கிருபையினாலே அதே இந்தியன் வங்கியிலே இருக்கும்போது, இந்தியன் பேங்க்ல இருக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்டு மிக வைராக்கியமான ஒரு
மனுஷனாக கத்தர் என்னை புதிய மனுஷனாக மாற்றினார். அப்படி மாற்றின விளைவில் எந்த இந்தியன் பேங்க்ல நான் ஒரு வித்தியாசமான மனுஷனாக இருந்தேனோ ரட்சிக்கப்படாமல் அதே இடத்துல ரட்சிக்கப்பட்ட போது அங்கே இருந்த அநேகருக்கு கத்தர் அநேக அற்புதங்களை செய்ததினாலே என்னுடைய பேங்க்லேயே என்னுடைய ஊழியர்களை கத்தர் ஆரம்பித்து கொடுத்தார். அப்போ நான் நிறைய சாட்சிகளை நான் சொல்லி கொண்டது விளைவிலே தினம் தினம் மதிய விளைவிலே உணவு விளைவிலே அங்கே கூட்டங்கள் நடக்கும். நான் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பேன். முடிந்தவர்கள் அங்கே இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் எல்லாருமே ஒரு 7-8 பேர் வந்து அங்கே உட்கார்ந்து கொள்வார்கள். அப்படி அந்த பக்கம் நடந்து போகும்போது இந்த மாங்குடி என்கிற ஒரு வாலிபர் சகோதரன் அப்போ அவர் அங்கே வந்து ஒரு பியூனாக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அவரை எட்டி எட்டி பார்த்தார். அவருக்கு என்ன ஆச்சரியம் என்றால் அவருக்கு என்ன இப்படி ஒரு பூஜைதான் பாடிக்கிட்டு இருந்த ஒரு திடீர்னு இப்போ வேற மாதிரி ஆயிட்டு ஆண்டவர் மட்டும்தான் பாடினார் அப்படி வைராக்கியம் இருக்கிறாரு என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு என்கிட்ட வந்து கிட்ட வந்து கேட்க பயந்து கொண்டு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பார். நிறைய சாட்சிகள் என்னுடைய அலுவலகத்தை ஏற்பட்டதினாலே நிறைய பேர் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்ததினாலே ஒரு நாள் திடீரென்று அந்த தம்பி இடத்துல வந்தான். வந்து என்ன வந்து கேட்டான், அண்ணே என்னென்ன ஆஃபீஸை வேற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்லியப்பா நான் எதையும் மாற்றலப்பா, நான் மாறி இருக்கிறேன், கத்தை என்னை மாற்றிட்டார், கத்தனுடைய பிள்ளையா என்னை மாற்றிக்கொண்டு எனக்கு அற்புதம் செய்தார். எனக்கு அற்புதம் செய்தது தான் நான் இங்கே சொல்ல ஆரம்பிச்சு அநேகர் இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க மதம் மாற்றலை அந்த காரியெல்லாம் நான் பண்ணலப்பா, அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க, அவங்களுக்கு அற்புதம் நடக்குது அப்படின்னு. அண்ணே ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும் அதுதானே அப்படின்னா, ஆண்டவரை நம்பணும்ப்பா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ அவர் நம்புறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னான். நீ என்ன கேட்குறியோ அது கிடைக்கும், உண்மையா நீ நம்பினா ஆண்டவரை நம்புறதுக்கு கூட கிருபைன்னு ஒன்று இருக்குதுப்பா, அது வேணும் அப்படின்னு. அப்படியா, அந்த கிருபை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டான். நம்ம சொன்ன தாராளமாக கிடைக்கும், என்ன வேணும் மாங்கடி உனக்கு, நீ பேண்ட வேணும் நேரடியாக விஷயத்துக்கு வாயே அப்படின்னு சொன்னேன். அவன் சிரிச்சுட்டே சொன்னான், அண்ணே நான் ஒரு காலத்தில் ரொம்ப வைராக்கியமான மனுஷனாக இருந்து இன்னைக்கு அந்த வைராக்கியத்தை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் கூட எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்களாகி குழந்தை இல்லைனே அப்படின்னா, எப்போ குழந்தையே பிறக்குது அப்படின்னு இல்லை. ஒரு முதல் என்னுடைய மனைவி கப்பம் தரிச்சு அவங்க நைட் ஷோ போனோம்னு ஆசைப்பட்டப்ப ஈக்காட்டு தாங்கள் பக்கமா நான் அவங்கள ஒரு சினிமா தியேட்டருக்கு கூட்டிக்கிட்டு போகும்போது நைட் ஷோ முடிஞ்சு வரும்போது சைக்கிள் இடறி பின்னால் உட்காந்துருந்தவங்க கீழே விழுந்த ஒரு பாறங்கள் மேல அவங்க குப்புற விழுந்ததுனால வயிற்றுல அடிபட்டு 6 மாசமா கற்பமா இருந்து என் மனைவிடைய குழந்தை அந்த நாளை இறந்து போச்சு. என்னோட குழந்தை எல்லாம் ஆயிடுச்சு. டாக்டர்கிட்ட பார்த்தப்ப டாக்டர்கள் சொல்லிட்டாங்க இனி உங்களுக்கு குழந்தை பிறக்காது, அந்த கற்ப பை வந்து செந்தஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னா, அப்படியாப்பா சரி சரி என்ன பண்ண உனக்கு அப்படின்னு இல்லைனே அந்த கற்பப்பைய ஆண்டவர் சரி செய்வாரா அப்படின்னு. நம்ம எப்போ கற்பப்பைய சரி செய்யறது அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்குது, ஆண்டவர்கிட்ட நேரடியாக நமக்கு என்ன வேணும்னு கேட்போம் அப்படின்னு. ஐயோ அப்படி கூட கேட்க முடியுமா அப்படின்னா, என்ன வேணும் உனக்கு குழந்தை தானே வேணும், கேடுப்பா உனக்கு குழந்தை வேணுன்றது நீ கேட்கும்போது ஆண்டவர் யாரையும் தடவை இருந்தப்பா அவருடைய கிருபை எல்லாருமேவே இருக்குது. எந்த அளவுக்கு நீ அவருடைய கிருபையை கேட்குறியோ அந்த அளவுக்கு அவரை நம்பக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை உனக்குள்ள கொடுத்து கத்தர் காரியத்தை செய்வார் அப்படின்னு. உடனே அவன் என்ன பண்ணான், டக்குன்னு அவன் நெற்றியில் பூசிக்கிட்டு விபூதி எல்லாம் நான் அவனை அழிக்கலாம் சொல்லலை, அவனே அதெல்லாம் அழிச்சிட்டு ரெண்டு கையை தூக்கி, எசப்பா யார் யாருக்கோ என்னென்னமோ அற்புதம்லாம் இந்த பேங்க்கில் நடக்குது, எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அண்ணே இப்போ அதுக்கு மேலே நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீ கேட்ட இல்லை அவ்வளோதான், இதுக்கு மேலே வேற ஏதாவது புத்தகத்திலலாம் நீ இதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அவசியம் இல்லை, நீ போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு குழந்தைய கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு. ஐயோ பிறக்கலையே அப்படின்னா ரொம்ப வேடிக்கையா பேசுவான். நான் சொன்னேன் பெற்றுக்கொண்டதை போற ஸ்தோத்திரம் பண்ணுப்பா, கொடுத்துட்டார்னு நம்பிக்கையா அவருக்கு காண்டி அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் போகும்போது வரும்போது என்கிட்ட குனிஞ்சு ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்துட்டார் ஸ்தோத்திரனே அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்படியே நடந்து கொண்டது வெளியில தேவனுடைய பிரதான கருவையினாலே அந்த மா ஒரு 2-3 மாதங்களுக்குள்ளாக அவருடைய மனைவி கற்பம் தரிச்சு போது நம்ம யாருக்குமே சொல்லலை. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவனுக்கு குழந்தை இல்லாம படிச்சுட்டது மட்டும் தெரியாம அவன் பயந்துகிட்ட, அண்ணே வேணா இப்ப சொல்ல வேண்டாம், முடிச்சா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு ஒரு 9 மாதம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை ஆண்டவனுக்கு கொடுத்த போது ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு எல்லாருடைய சீட் சீட்டா போய் இது இயேசு கொடுத்த குழந்தைங்க, இது இயேசு கொடுத்த குழந்தைங்க, அவரை நம்புவதற்கு இந்த இயேசப்பா எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கிருபை அந்த நாளிலே அநேகருக்கு அவன் சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு நான் பேங்க் விட்டு வந்த பிற்பாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிற்பாடு எப்படியோ என் போன் நம்பரை அவன் கண்டுபிடிச்சு அதை வாங்கி வீட்டில் இருந்த எனக்கு போன் பண்ணி சொன்னான்னு, ஏசு கொடுத்த குழந்தை இல்லையா என் பொண்ணு, அவள் பேர் வாசுகி, அதனால இப்போ அவள் வந்து அவள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கானே, இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை இல்லையான்னு இன்னொரு சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவதாக. நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபையை வாஞ்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய கிருபை நம்மையிலிருந்து நமக்கு
பெரிய காரியங்களை செய்ய கத்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உம்முடைய கிருபை எங்கள் மீது இருப்பதாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக பட்சபாதம் இல்லாமல் தகப்பனே, உண்மை அறியாத ஒரு மனுஷன் உண்மை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே சாட்சிகளை கேட்டு அந்த கிருபையினாலே ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தீரே. உமக்கு நன்றி ராஜா. இந்த சாட்சியை கேட்கிற பிள்ளைகள் தங்களுக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபை ஒரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. கர்த்தர் சுத்தமானால் நாளை தினத்தினுடைய சந்திக்க கர்த்தனுக்கு உதவி செய்வாராக. காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.